ஹலோ விவஸ், வெல்கம் டு ஹரா டைலர்ஸ். இந்த வீடியோ கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிற வீடியோவோட ரெண்டாவது பகுதி. முதல் பகுதி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இது ரெண்டாவது பகுதியில் சில கமெண்ட்ஸ் பார்ப்போம். நிறைய கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரே வீடியோவாக என்னால் போட முடியல, பாட் பாட்டாக தான் நான் போடுறேன். இப்போ இந்த ரெண்டாவது பகுதியில் நம்ம பார்க்க போகிற கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவஸ் கேட்டிருக்க கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் நைட்டுக்கு ஷோல்டரை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டி எடுக்கும் போதே சைசஸ் பார்த்து கரெக்டாக எடுக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டியோட டிசைன்ஸும் அந்த மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால அது பெரிய சைஸாக இருந்தால் கூட எடுத்துருவாங்க. சைசஸ் கொஞ்சம் மாற மாற உங்களுக்கு ஷோல்டர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பாங்க, ஒரு சிலர் வந்து இதை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷோல்டரை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த நைட்டியை நீங்கள் போட்டு பாருங்க, அந்த ஷோல்டர் எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குன்றத முதல்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடும்பொழுது உங்கள் கையிலிருந்து அந்த ஷோல்டர் எவ்வளோ தூரம் இதுவாகுதுன்றத மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நைட்டியில் இருக்க கையை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு எந்த அளவு உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஷோல்டர் உங்களுக்கு 2 இன்ச் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கையை மட்டும் எடுத்துட்டு அந்த நைட்டியை பாதியாக ஃபோல்டு பண்ணிடுங்க. அதாவது ரெண்டு ஷோல்டரும் பாதியாக ஃபோல்டு பண்ணிட்டு அந்த ஆமுல் வருது பார்த்தீங்களா, அதில் அந்த 2 இன்ச்சை ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், ஆமுல் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடுங்க. போட்டுட்டு நம்ம நார்மலாக எப்படி ஆமுல் வரைவோம், 1 இன்ச் சென்டரில் வச்சுட்டு கர்வ் கொடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கர்வ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கட் பண்ணணும். சரி ஓகே, ஃபோல்டிங் தானே போட்டு அப்படியே ஷோல்டர்லேருந்து அப்படியே கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா, அது ஷேப் உங்களுக்கு மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் நைட்டியை பாதியாக ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவை மார்க் பண்ணி அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. ஆமுல் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எல் ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. நம்ம பிளவுஸ் சுடிதாருக்குலாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி எல் ஷேப் கொண்டு வந்துட்டு அந்த எல்லிலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு கர்வ் அதில் கொடுத்து நீங்கள் கட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கையை எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஷோல்டர் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வியூவர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டு கிளாத் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. முன்னதாங்க இந்த இடத்துல கிடைக்கும் அந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு நெட்டு கிளாத் கிடைக்குது, அதுவும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸில் கிடைக்குது. டபுள் கலர், ட்ரிபிள் கலர் அது மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பீட்ஸ் ஒர்க், சமிக்கு ஒர்க்லாம் வச்சு கூட நெட்டில் உங்களுக்கு கிடைக்குது. அதனால எல்லா இடத்துலையும் இங்கே ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ எக்மோர் பேந்தியன் ரோடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்மோரில் பேந்தியன் ரோடு, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஷாப்பில் கூட சரணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் நெட்டுக்காகவே தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டு நீங்கள் வாங்க உங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது எத்தனை இன்ச் பண்ணா அப்படின்றத முதல்ல கேளுங்க. ஏன்னா ஒரு சில நெட்டுங்கள் வந்து அந்த பண்ணா கம்மியாக இருக்கும், ஒரு சில நெட்டுங்களோட பண்ணா வந்து அதிகமாக இருக்கும். 90 இன்ச் பண்ணா கூட இருக்கு, ஒரு சிலது வந்து 35 இன்ச்சஸ் பண்ணாவும் இருக்கு. அதனால உங்களுக்கு தேவையான அளவை மட்டும், அதாவது அதிகமாக இருந்தால் என் குழந்தை கூட யூஸ் பண்ணி பண்ணா பரவாயில்ல இல்லை, ஏன்னா ஒரே கிளாத் நிறைய எடுத்து பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதனால உங்களுக்கு தேவையான அளவுகளை எடுக்கிறதுக்கு எத்தனை இன்ச் பண்ணா அப்படின்றத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்குறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய வந்து நெட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் ஏற்கனவே வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் சாரி, ஃபில் நெட் சாரி போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஸ்கர்ட், அவுட் ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, தைக்கிறது வந்து நெட்டில் உள்ள ஸ்டாட்டின் கிளாத் கொடுத்து நீங்கள் நெட்டில் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியே 2000-3000 வாங்கி ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ்ஸை விட நீங்கள் இது மாதிரி நெட் எடுத்து நீங்களாக தச்சு பண்ணுறது அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஸ்டில்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இது நெட்டு, ஸ்டோன் வச்ச நெட்டில் எடுத்து அதுக்கு மேட்சாக ரன்னிங் மெட்டீரியல் எடுத்து இதுக்கு ப்ளவுஸும் நெட்டுக்கு கீழே இது மாதிரி பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்காகட்டும் இல்லை நீங்கள் காலேஜ் படிக்கிற பொண்ணாகட்டும் நீங்கள் யாருக்கு வேணாலும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து அவுட்ஸ்கர்ட் வந்து ரொம்ப ஃபேஷனாக இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் இது வந்து பிளாஸ்டிக் காமிக்கிறது வந்து பிளெயின்,
நீங்க டிசைன் வச்ச நெட்ல கூட நீங்க ஸ்டிச் பண்ணலாம், அவ்வளவு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, எல்லா இடங்களும் கிடைக்கும். இந்த வியூவர்ஸ் கேட்டிருக்காங்க பாடி மெஷர்மெண்ட் சார்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா போடுறேன். என்னதான் நம்ம பாடி மெஷர்மெண்ட் சார்ட் போட்டாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால சார்ட் போட்டால் கூட அதில் சின்ன சேஞ்ச் எப்படி பண்ணணுன்ற ட்ரிக்ஸை உங்களுக்கு வீடியோ போடும்பொழுது நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே தான் கேட்டிருக்காங்க, பட்டி ஃப்ரண்ட்டு சைடு பாடியில் எவ்வளவு இன்ச் விட்டு கட் பண்ணணும். எனக்கு இந்த கமெண்ட்டோட இது சரியாக புரியல. பட்டி ஃப்ரண்ட்டு சைடு பாடியில் எவ்வளவு இன்ச் விட்டு கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு சரியாக புரியல. இருந்தாலும் ஃப்ரண்ட்ல நீங்க பட்டி ஜாயின் பண்றீங்க இல்லையா, நீங்க அதை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பட்டி வந்து எவ்வளவு அளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ல இருந்து ஃப்ரண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு எந்த அளவு நீளம் இருக்கோ அதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவோ இல்லைன்னா 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவோ எடுத்து நீங்க கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பட்டியோட அளவு எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னா உங்களோட ஷேப் ஃபுல்லாக கவர் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பட்டி ஸ்டார்ட் ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேப்புக்கு மேலேயே பட்டி வச்சிருவாங்க, அப்போ அது உங்களுக்கு சரியாகவே ஃபிக்ஸ் ஆகாது. அதனால ஷேப் கரெக்டாக முடிஞ்சது அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பட்டி ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு சரியாக புரியல, நான் சொன்ன பதில் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் கேள்வியை திரும்பவும் எனக்கு தெளிவாக அனுப்புனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்ட்ஸை கழட்டி மாட்டுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழேயே பார்த்தீங்கன்னா அவங்க மிஷினில் ஒர்க் பண்ணி 6 இயர் ஆகுதா, அதான் யூஸ் பண்ணியும் 6 இயர் ஆகுதா. நீங்கள் மிஷினை உபயோகப்படுத்தாமல் 6 வருஷம் வச்சுருந்துட்டு அதை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் போது நீங்கள் தனியாக அதை செய்யாதீங்க, அதை ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுத்து செய்யறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷத்தில் நீங்கள் அது வந்து எந்தெந்த பார்ட்ஸில் துரு பிடிச்சிருக்கு தேய்மானம் அடைஞ்சிருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஒரு பொருளை உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தால் அது நல்லாவே இருக்கும். உபயோகப்படுத்தாமல் அந்த பொருள் அப்படியே வச்சிருக்கும் பொழுது அதில் நிறைய பார்ட்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இப்பொழுதுக்கு நீங்கள் அந்த பார்ட்ஸை கழட்டி மாட்டணுன்ற அந்த இதில் இறங்காதீங்க. ஃபுல் சர்வீஸ் மெக்கானிக்கிட்ட கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெஸ்ட் எடுக்கிறது, ஷட்டில் பாகத்தில் நூல் மாட்டினா எடுக்கிறது, அது மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அதுக்கப்புறமா தான் நீங்கள் பண்ணணுமே தவிர 6 வருஷமாக யூஸ் பண்ணாத மிஷினை நீங்கள் வந்து தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அதை நீங்கள் தொடவே தொடாதீங்க. அதை மெக்கானிக் கிட்ட கொடுத்து பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃபு, மிஷினுக்கும் ரொம்ப நல்லது, சரிங்களா? அதை நீங்கள் மெக்கானிக் கிட்ட கொடுத்து ஒரு சர்வீஸ் பண்ணிடுங்க. என்னுடைய மிஷின் சின்ன மிஷின், அடிக்கடி ஊசி உடையுது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பொழுதுமே நீங்கள் ஊசி வாங்கும்பொழுது நல்ல தரமான ஊசியாக பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. வெள்ளம் மலிவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ட ஊசியை நம்ம வாங்கணும்னா நார்மல் கிளாத் தைக்கும்பொழுது ஊசி உடையிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசியை மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்க்ரூவை நீங்கள் சரியாக டைட் பண்ணாமல், அதாவது கரெக்டான டைட் இல்லாமல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மிஷின் தைக்கும் பொழுது அந்த அதிர்வுகளால் ஊசியோட பொசிஷனை விட்டு கீழே இறங்கும் பொழுது ஊசி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஊசி கீழே இறங்க இறங்க ஷட்டில் பாகத்தில் போயிட்டு மேலே வரும்பொழுது ஊசி உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஊசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை ஸ்க்ரூவை டைட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டைட் பண்ணலனாவே லைட்டாக கொஞ்சம் ஆடும், அது மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்க்ரூவை கரெக்டாக டைட் பண்ணியிருக்கோமான்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க உக்காருங்க. அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது மாதிரி துணிகள் தைக்கிறீங்க அப்படின்றது பார்த்துட்டு நம்ம ஊசியை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 14 நம்பர் ஊசியோ இல்லைன்னா 16 நம்பர் ஊசியோ நீங்கள் துணிகள் நார்மல் துணிகள் தைக்கிற ஊசியை போட்டு தைச்சிட்ருக்கும் பொழுது கொஞ்சம் கனமான துணிகளை தைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஊசி உடையும். அதாவது அந்தந்த துணிக்கு ஏற்ற மாதிரி ஊசி போட்டு தைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 3 ப்ராப்ளத்தை தவிர ஊசி உடையிறதுக்கான சான்சஸ் இருக்காது. அதுக்கப்புறம் 4வது ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ட்ரெஸ்ஸஸ்லே நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு மிரர்ஸ் வச்சுலாம் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் வருது, கழுத்து பகுதியாக இருந்தாலும் சரி கைப்பகுதியாக இருந்தாலும் சரி வருது. அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணும் பொழுது அதில் ஊசி தைக்கும்பொழுது அந்த மணிகள்லையோ சமிக்கலையோ ஊசி மாட்டும்பொழுது ஊசி உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில ஊசிகள் உடையும், ஒரு சில ஊசிகளோட அந்த டிப் இருக்கு பார்த்தீங்களா அது வளைஞ்சிடும். அது மாதிரி வளையும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா துணிகளை பிடிச்சி இழுக்கும் பொழுது துணியில் இருக்க நூல் வந்து நமக்கு வெளியே வரும்போது சுருக்கம் சுருக்கமாக ஏற்படும், அது பார்க்கறதுக்கு அன்ஃபினிஷ்டாக இருக்கும். அதனால
நீங்கள் ஒவ்வொரு முறையும் எந்த துணி தைக்கிறதாக இருந்தாலும் ஒரு வேஸ்ட் கிளாத்தில் முதல்ல ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் தைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு நாலு காரணத்தை தவிர்த்து ஊசி ஓடுறதுக்கான சான்சஸ் கிடையாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து வந்து என்னோட மிஷினில் ரொம்ப சவுண்ட் வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிஷினில் சவுண்ட் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷட்டில் பாகத்தில் நூல் கண்டிப்பாக மாட்டியிருந்தால் உங்களுக்கு ரொம்ப சவுண்டு வரும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஆயில் விடாமல் இருந்திருந்தால் கூட சவுண்ட் அடிக்கடி வரும். ஆயில் விட்டும் உங்களுக்கு சவுண்டு வருது அப்படின்னா உங்களுக்கு ஷட்டில் பாகத்தில் கண்டிப்பாக நம்ம கட் பண்ணுற நூலாகட்டும் இல்லை துணியில் வர அந்த த்ரெட்டாகட்டும் போய் உள்ளே மாட்டியிருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப சவுண்ட் இருக்கும். சின்ன நூலாகத்தான் இருக்கும், இருந்தாலும் ஓவர் சவுண்டாக வரும். அந்த ஷட்டில் பாகத்தை அந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு நான் ஏற்கனவே சர்வீஸ் வீடியோவில் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி கழட்டி மாட்டுறதுன்றதை சொல்லியிருப்பேன். அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிஷின் நல்லா ஸ்மூத்தாக விடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் உங்கள் பதிலை சொல்லுங்கள்.